சத்யா சீசன் டூவோட நியூ ப்ரோமோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் நித்யாவும் ரவுடி பேபியும் வந்து பார்க்கில் வந்து மீட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க நித்யா வந்து சொல்கிறாங்க நம்ம ரவுடி பேபிகிட்ட நான் வந்து இப்போ பிரபு சாரை வந்து பார்த்தேன் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் உங்கள் மேலே கோவம் இருக்கிற மாதிரியே தெரில அப்புறம் ஏன் நீங்கள் பிரிஞ்சிங்கிற மாதிரி நித்யா வந்து ரவுடி பேபிகிட்ட கேட்குறாங்க நித்யா ரவுடி பேபி வந்து அதுக்கு விளக்க சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஏன் பிரிஞ்சோன்னா ஒன்றை மாதிரி அவன் இருக்கணும்னு ஆசைப்பட்டான் பூ வச்சுக்கிட்டு புடவை கட்டிக்கிட்டு கோயில் கோலம் போயிட்டு வர மாதிரி தான் அவன் ஆசைப்பட்டான் ஆனால் அதுக்கு நான் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தேன் அதனால தான் வந்து அவனும் நானும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு இது மாதிரி மாறணும்னு நானும் நினச்சேன் என்னால் அந்த இந்த கேரக்டரை வந்து என்னால் விட்டு கொடுக்க முடில எனக்கு இப்படி இருக்க தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு வந்து இன்னொருத்தவங்களுக்காக எனக்கு மாற பிடிக்காது அந்த இடத்துல தான் பிரச்சனை வந்துச்சுங்கிற மாதிரி நம்ம ரவுடி பேபி வந்து அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க வந்து யோசிக்கிறாங்க நீங்க ரெண்டு பேருமே நல்லவங்களா இருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு அவங்க வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போறதுக்கான அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு இப்போ நித்யாவும் சத்தியாவும் இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிக ட்ராக் வந்து இந்த பாயிண்டே லீட் பாயிண்டா அமைய போகுது ஒரு கட்டத்துல வந்து சத்தியா வந்து நித்தியாவாக மாற போறாங்க அப்புறம் தான் எபிசோடு எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்கும் நித்யா வந்து சத்யா கெட்டப்பில் இருக்கும்போது என்ன மாதிரி ஆகப்போகுது சத்யா வந்து நித்யா கெட்டப்பில் இருக்கும்போது என்ன மாதிரி ஆகப் போகுது ரவுடி பேபி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து பரிமாறுறதெல்லாம் எப்படி இருக்கும் கத்தி பிடிச்ச கையில் எப்படி கரண்டி பிடிச்சிங்க ஏற்கமே சொல்லியிருந்தாங்க அல்வா கிண்டம் போது அதே மாதிரி இருக்கப்போகுது சாம்பார்லாம் கொட்ட போகிறாங்க என்னென்னமோ பண்ணி கலாட்டா பண்ண போகிறாங்க அதெல்லாம் எபிசோடெலாம் சூப்பராக இருக்க போது திடீர்னு சாப்பாடு வந்து அந்த இடத்துல ஆஃபீஸில் கூட கொட்டிடும் அங்கேயே சமைக்க சொல்லுவாங்க அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சூப்பர் ஃபன் அல்டிமேட்டாக இருக்க போது எதை எந்த இடத்துல வைக்க போகிறாங்கன்னே தெரில நம்ம பாரிசியத்துக்கு பஞ்சம் இல்லாமல் சூப்பரா போகுது எபிசோடு